வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி குறியாக இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மூலமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமா தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், இண்டிகேட்டர் வீடியோஸ் நிறையா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நியூ ஹை போயிருக்கு. நேற்று வந்து சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி நியூ ஹை போயிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டியோட நிஃப்டியும் வந்து ஒரு நியூ ஹை வந்து போயிருக்கு. ரொம்ப நாளாக வந்து 150 ஒரு பிரேக் அவுட், ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் நியூவாக ஒரு நியூ ஹை போயிட்டு, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹை வந்து 182.75 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு நியூ ஹையாக. அதுவும் வந்து க்ளோசிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165, அதாவது 158 மேலே க்ளோஸ் ஆனதுனால ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிலாகவும் ஒரு பவர்ஃபுல்லான கம்பேக்காகவும் வந்து பார்க்கப்படுது. ஓகே, டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 12,080 ஓப்பன் ஆச்சு, அதாவது 12,050 மேலே ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஒரு கேப் அப், நல்ல ஒரு இதில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன வேகத்தில் 12,100 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 100 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷில் மேலே ரைஸ் ஆச்சு. அந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 150 வரைக்கும் வந்து கண்டினியூ ஆச்சு. மார்க்கெட் கடைசியில் ஃபினிஷ் ஆக போகிற நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 150 பிரேக் அவுட் ஆகி 180 வந்து போச்சு மார்க்கெட் வந்துட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்குது. ஸோ அதனுடைய மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமையும். மார்க்கெட் வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அது ஓரியன்டாக ஒரு சென்டிமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அது கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு கவுன்சில் மீட்டிங் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி ஒரு புலிஷ்னஸில் கொண்டு போச்சு. அதே டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,000 crores மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மேஜரான ரீசன்ஸ். லாஸ்ட்டு ஒரு 2 days பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னுடைய இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க அதிகமாக பை பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா 800 குயிக்காக வந்து கொடுத்துச்சு. மெயினாக அது காரணம் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி செல்லிங்கில் தான் வந்து மேஜராக இருந்திருக்காங்க. நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 800 crores கிட்டக்க வந்து இன்றைக்கி செல்லிங் தான், அதாவது இந்தியன்ஸ் வந்து செல் தான் பண்ணியிருக்கோம் நெட் கம் பார்க்கும்போது. ஓகே, மேஜராக ஸ்டாக்ஸில் ரொம்ப இன்றைக்கி ஒரு புலிஷ்னஸில் எது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் செக்டார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் இருந்துச்சு. மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து நல்லா ரைஸ் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர் வந்து ஒரு 2-3 days வந்து பாசிட்டிவ்னஸில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 180 தாண்டி மேலே வந்து வந்துருச்சு. டாடா செக்டார் எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ லோ போச்சோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ ரெக்கவர் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா கொஞ்சம் டவுனில் போயிருக்கு. ஃபார்மா செக்டார்னு இல்லை, கொஞ்சம் ஆட்டோ செக்டார் தான் வந்து மேஜராக டவுன் ஆச்சு. பட் ஆனால் டாடா மோட்டர் அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகலை. டாடா மோட்டர் டிவிஆர்லாம் வந்து நல்லா பாசிட்டிவில் தான் வந்து இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்குரிய லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் 150 வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் வந்து இப்போதைக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 150 ஃப்ளிப் ஆனால் கூட மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ஒரு 40 points, அதாவது 12,100 வரைக்கும் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 12,150 அந்த வே வந்து ஒரு ஃப்ளிப் ஓவராக தான் இருக்கும். அந்த 150 கீழே வந்துச்சுனாலே மார்க்கெட் வந்துட்டு அதுவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் இது மாறி மாறி ப்ளே பண்ணுறக்குரிய ஒரு சான்சஸாகவும் இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கில் 150 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 150 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 150 லெவல் பிரேக் ஆச்சுன்னா 100 வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 12,100 தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு மேஜர் சப்போர்ட்டாக பார்க்கப்படுது. 12,100 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து ஒரு 40 points பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 150-100 வந்து மேஜராக வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,200 தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது ஆல்மோஸ்ட் 12,200 கிட்டே போனதுக்கு சமம் தான். ஸோ 12,200 தான் வந்து இப்போதைக்கு இருக்க ரெஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் நியூ ஹைஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா 12,200 மேலே போகணும். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த நியூ ஹைஸ், அடுத்து ஒரு 40-50 points வந்து அப்சைடில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 12,200 ஒரு மேஜர் சேஞ்ச் ஓவராக இருக்கும். 12,150
எந்த சைடு வேணாலும் மாறக்கூடிய ஒரு சான்சஸ் வந்துருக்கு. இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எந்த சைடு ஓப்பன் ஆகுதுன்றது ரொம்பவே முக்கியம். 150 மேலே 150க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து இறங்குறக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே 150 கீழே ஓப்பன் ஆகிட்டு 150 கிராஸ் ஓவர் ஆகி மேலே வந்துச்சு அப்படின்னா நியூ ஹை போகிறக்கூடிய சான்சஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 150 ஒரு டேர்ன் ஓவராக இருக்கும், நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் பார்க்கப்படுது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து பார்க்கணும், மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸில் அப்டேட்டடாக இருக்கணும், ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி ரெண்டுலேயுமே அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.